அது ராயபுரம் கடல் இப்படி போகுது போட்டு பயங்கர அதான் ஸ்விங் மாதிரி அது இந்த எம்ஜிஎம்லாம் இப்படி 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 போயிட்டு வரும் அது மாதிரி நல்ல டைலாக் எல்லாம் பேச முடியாத அளவுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு நிமிஷம் சார் வாந்தி எடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஐயோ இனிமே ஏதாவது கடல் சார்ந்த படம்னு ஏதாவது வந்தா வரல கோடி ரூபா கொடுத்தா கூட என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் சிம்பு தேவன் சார்ட்டேருந்து ஒரு அழைப்பு படம் உள்ளா கடல்றாரு சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு ரூமுக்கு போய் பெட்ல போய் படுத்திருந்தா கூட போட்ல இருக்கமா பெட்ல இருக்கமான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே இருந்தது. அது குறிப்பா அந்த போட்டு வந்து சீன் பை சீன் ஆடாம நிறுத்தினது ஒரு அஞ்சாறு மீனவர்கள். ஆனா யோகி பாபு காமெடியாவும் நடிக்கிறாரு போய் மற்ற படங்கள்ல காமெடியும் பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரி ரோலும் பண்றாரு. நாகேஷ் சார் இந்த அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காரு. அங்க போட்ல இருந்துட்டே இருப்போம் ஒரு தடவை போட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு 2 hoursக்கு நீங்க வெளியே வர முடியாது அதுக்குள்ளேயேதான் இருக்கணும். ஸோ யாராவது எதாவது கொடுக்கணும்னா கூட தண்ணியில் கடந்து வந்து இதுக்கு நடுவில் யோகி பாபு சாரோட அசிஸ்டண்ட்டுகள் விதவிதமாக ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போட்டுக்குள்ளே. என்னப்பா நம்ம செலிபிரிட்டி வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லி சொன்னாங்க வரல இன்னும் டைம் ஆகுது எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வரலையானும் பயங்கர பஞ்சுவலாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம் என்னப்பா ஃப்ரேம்லாம் செட் பண்ணியாச்சு ஆளை காணும். ஹாய் வணக்கம். ஹாய் சார். என்ன தனியாக ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க? இல்லை சார் சார்ட்ட கேமராமேன்ட்ட பேசிட்டு இருந்தேன் ஆடியோலாம் கரெக்டாக இருக்கு. லேட்டாக வந்தேன் புலம்புனீங்களா? இல்லை சார் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்களா அதனால தான் பழி வாங்குறதுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். சீன் போடுறதா? ஓகே ஓகே ஓகே. எஸ் சூப்பர் சார். நான் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிறேன் உங்களை பார்த்த உடனே அதாவது ஏதாவது தப்பு பண்ணும்போது டக்குனு கண்டுபிடிச்சிட்டிங்க வச்சிங்கன்னா ஒரு ஜர்க் ஆகுது. அப்படியா? ஆமாம். எப்படி இருக்கீங்க சார்? சரிங்க நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்துலேயும் தோண்டி எடுப்பீங்க அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து வர. ஓகே ஓகே ஸ்டார்ட். சூப்பர். நேரிட்ட பேசிட்டு வந்துருவோம் அப்போ. எஸ் யா ஹாய் வெல்கம் டு த ஷோ. எஸ் கைஸ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னகத்தின் சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டர் சாம் இருக்காங்க. ஆக்சுவலி எவர் சார்மிங் சார் எவர் சார்மிங் சாம் ரொம்ப நாளா இதே வயசான கட்டப்பிலே இருக்க போது அப்படி நாங்க வந்து உங்களை முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? நீங்க மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறதோட நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். இதை ஒய்ஃப்ட சொன்னே வச்சுங்க நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இளமையா முடியோட இருக்கிறது காரணம் நான் தான். ஏன்னா உங்களை நான் அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கேன். உண்மைதானே? அதுவும் உண்மைதான். சூப்பர். உண்மையை பேசிருக்கீங்க நீங்க. சூப்பர் சார். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு சார் லைஃப்? சிறப்பா மகிழ்ச்சியா ஆனந்தமா அற்புதமா நினைச்ச இலக்கை நோக்கி எவ்ரிடே ஒரு ஸ்டெப் போயிட்டே இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். சூப்பர். வி ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. தேங்க்ஸ். சூப்பர் சார். சமீபத்தில் நடந்த போட் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு போட்டை பத்தி. சார் அதெல்லாம் பத்தி பேசாம நம்ம போட் ரிலீஸுக்கு போயிருப்போம். ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு சார். ஸோ நீங்க இருந்தீங்களா சம்பவ டைம்ல? எப்படி படம்னு வந்துருச்சுன்னா நம்ம படத்துக்கு நம்மளே தூக்கி நிறுத்துறதுக்கு போகலாம். ப்ரமோஷன் போகல. ஸோ அதனால அதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் போனேன். அதுலயும் ஏதாவது ஒவ்வொரு ப்ரமோஷன் போதும் ஏதாவது ஒரு விதத்துல டிஃப்ரெண்டா பேசணும்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி ஆகிற மாதிரி பேசுறது பெரிய சேலஞ்சு. போட்டு படத்தப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடித்த மனிதர்கள், என்னை கவர்ந்த மனிதர்கள், நான் வியந்த மனிதர்கள், நான் ரசித்த மனிதர்கள்னு ரெண்டு ரெண்டு பேரும் அப்படி சொல்லிட்டே வந்துடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பேசினீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா பேசினேன்னாங்க. ஹாப்பி. சூப்பர் சார். இந்த போட்டில் அடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு, இங்கே நேயர்களுக்காக சொல்லுங்கள். எங்கெல்லாம் வந்து இந்த படம் ஷூட் பண்ணீங்க? ஏன்னா கடல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பண்ணுறப்ப ராயபுரத்தில் ஒரே ஒரு நாள் ஷூட்டு. அந்த MS பாஸ்கர் வந்து அந்த அந்த மீனவ பகுதியில் ஒரு பெரிய கையே. ஸோ அவரோட மகளை நடிக்க வைக்கிறதுக்கான இதுன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் டீமில் போயிருப்பேன். நான் கோ டைரக்டர். ஸோ அப்போ போய் முன்னாடி அப்போ பேசிகிட்டே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி படகுல கூப்பிட்டு போகிற மாதிரி. அது ராயபுரம் கடல் இப்படி போகுது போட்டு பயங்கர அதான் ஸ்விங் மாதிரி. அது இந்த MGM-லலாம் இப்படி 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 போயிட்டு வரும் அது மாதிரி. எனக்கு அதை நினச்சாலே பரட்டி எடுத்துடும். அது வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்ல டைலாக் எல்லாம் பேச முடியாத அளவுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு நிமிஷம் சார் வாந்தி எடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போய் டைலாக்கு டைலாக் வாந்தி எடுத்தேன். ஐயோ ஐயோ இனிமே ஏதாவது கடல் சார்ந்த படம்னு ஏதாவது வந்தா வரல கோடி ரூபா கொடுத்தா கூட அவ்வளவு பேட. போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான். அப்படியே மயக்கமாவே கிடந்தேன். என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் சிம்பு தேவன் சார்ட்டேருந்து ஒரு அழைப்பு படம் உள்ளா கடல்றாரு. சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு அலை இருக்காத கடல் தான் அது. ஒரு சேஃபர் சைடு இருக்கு, நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால நம்பி வாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சின்ன ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த அப்படியே ஒரு அந்த என்ன இருந்தாலும் ஒரு மினிமம் அலைன்னா கூட அப்படி இருக்கு இல்லையா,
ரூமுக்கு போய் பெட்ல போய் படுத்திருந்தா கூட போட்ல இருக்கமா பெட்ல இருக்கமான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே இருந்தது. எதுக்கு ஒரு டியூப மாட்டிட்டே படுத்துருவோம், விழுந்தாலும் எழுந்திரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு அது ஒரு இதுவா இருந்தது. ஸோ அருமையான ஒரு ரோல், ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி வந்த ஒரு சேட் அப்படிங்கிற மாதிரி இது. அதுல 10 விதமான கேரக்டர்கள், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தது போனது அப்படின்னு இருக்கும். ஸோ அருமையான ஒரு கடல் சார்ந்த ஒரு படம், நெய்தல் கதை. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த படம் பண்ணது. கிட்டத்தட்ட மோர் தென் 30+ டேஸ் அதில் நான் நடித்தேன். ஒரு நோட்டபுளான ஒரு கேரக்டராக, ஸோ நல்ல ஒரு அழகான பொலிட்டிக்கல் சட்டையரோட ஒரு சர்வைவல் த்ரில்லரான ஒரு படம். அங்கங்கே ஹியூமர் எனக்கு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. நம்ம மனசுக்கு நிறைவாக நடித்த படங்களில் போட் போட்டு ஒன்று நல்லா போயிட்டுருக்கு, ரிசீவ் பண்ணுறாங்க நல்ல மக்கள் எல்லாம். ஸோ ஹாப்பியாக இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்க. சிம்புதேவன் சாரோட நான் இணையிற 3வது படம். முதல் படம் அரையன் 305 கிரவல் ஜாவா சுந்தரேசன். 2வது படம் இரும்பு கோட்டை முன்னோட்டு சிங்கம்னு அந்த டிரான்ஸ்லேட்டர் மெல்லிச்சு அது. 3வது ராஜஸ்தான் லால் சேட். சூப்பர், நல்ல சூப்பரான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. எஸ். ஸோ இப்போது கடல் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பேசும்போது ஜனரஞ்சகமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட உழைப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள், அதில் ஹாசியமும் சேர்ந்தே இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து தனியாக இருக்கும். யோகி பாபு அவரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். யோகி பாபு, யோகி பாபு என்னை இப்போ என்ன சமீபத்தில் என்னை ரொம்ப வேக்க வைத்த ஒரு நடிகராக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஒரு காமெடியன் ஹீரோவாக ஆகி அதிக படங்கள் பண்ணது எனக்கு தெரிஞ்சு யோகி பாபுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாகேஷா இருந்திருக்காரு. இப்போ சதீஷ், சந்தானம் இவங்களை மாதிரி சூரியெல்லாம் மொத்தமாகவே ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. ஆனால் யோகி பாபு காமெடியாகவும் நடிக்கிறாரு, போய் மற்ற படங்களில் காமெடியும் பண்ணிட்டுருக்காரு, என்ன மாதிரி ரோலும் பண்ணுறாரு. நாகேஷ் சார் இந்த அந்த காலத்தில் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் நிறையா ஹீரோவாக படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு லீடிங்கில் போயிட்டுருக்காரு, ஒரு சேஃபர் சைடில் இருக்கார். ஸோ ரொம்ப அவருடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. நடிப்புலையும் ஏகப்பட்ட டைரக்டர் ஒரு குறைந்த காலத்தில் எல்லாரையும் பண்ணதுனால அவர் வேணால் ஓவர் ஆக்ஷனும் பண்ண முடியும், வேணால் சட்டிலாகவும் பண்ண முடியும், அண்டர் பிளே பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர்கிட்ட. நீ ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவர். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கு. பக்கத்தில் இருந்து பார்த்தேன், நல்ல ரசிக்கும்படியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாக. மக்களும் ரசிக்கிறாங்க, மக்களும் ரசிக்கிறாங்க. ஸோ பல பேருக்கு அவர் ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கார். நானும் அவளை ரொம்ப விரும்புகிறேன். ஸோ அவரோட நடிச்சிட்ருக்கேன். அவரோட நடிக்கிறப்ப இந்த படத்தில் நடிக்கும்போது அவருடைய நடிப்பை தாண்டி அவருடைய உபசரிப்பு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே போட்டில் இருந்துகிட்டே இருப்போம். ஒரு தடவை போட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 2 hoursக்கு நீங்கள் வெளியே வர முடியாது, அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ யாராவது எதாவது கொடுக்கணும்னா கூட தண்ணியில் கடந்து வந்து யாராவது ஒரு மீனவர்கிட்ட கொடுத்து அவங்க நீந்தி வந்து எங்கள் கையில் ஒப்படைக்கிற மாதிரி தண்ணி பாட்டில் அது இதுன்னு இருக்கும். இதுக்கு நடுவில் யோகி பாபு சாருடைய அசிஸ்டண்ட்டுகள் விதவிதமாக ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போட்டுக்குள்ளே. குச்சி கிழங்கு, பனங்கிழங்கு, அந்த கிழங்கு, வேக வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு அவருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவரு கேர வேண்ட ஒரு கிச்சனே வச்சிருக்காப்புல. ஸோ கிச்சன்லேருந்து ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் ஆகிட்டு வரும். அவரை ருசிகரமான ஒரு ருசிக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக இருந்தது அவரோட இருந்த நாட்கள் எல்லாமே. ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பான், ஏதோ ஒன்று நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். அவர் 2 பீஸ் தான் எடுப்பார். நல்லா இவ்வளோ வந்தால் கூட 2 எடுத்துட்டு பாக்கியெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுட் அவர் மூலமா இருக்கும். ஒரு நாள் கேரமல்லையே உட்காந்து எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, அவர் அருமையான ஒரு கிச்சன், அற்புதமான ஒரு சமையல்காரரை வச்சு ஜோராக இருந்தது நல்லா. ஸோ அவரோட தெய்வ பக்தி, தெளிந்த சிந்தனை, அந்த ஒரு தேர்ந்தெடுத்த படங்கள், நடிப்பு பிரமாதமாக இருக்கு. அவர் ரூட் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் கிரேட். சூப்பர். போட்ல லொகேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கே எங்கே நீங்கள் ஷூட் பண்ணுங்க? மொத்தமாக மேக்ஸிமம் 90% ஆஃப் த ஷூட்டிங் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற ஊவரின்னு ஒரு இடத்துக்கு. எங்கள் ஊரில்? எங்கள் ஊர் அப்படியா? ஓகே. நான் தூத்துக்குடி தான். ஊவரி அருமையான லொக்கேஷன். ஒரு 2 சர்ச் பக்கத்துலேயே இருக்கும் அது. அதுக்கு பக்கத்தில் அது அந்த ஊர் மக்கள், அந்த மீனவர்கள் எல்லாம் பயங்கர சப்போர்ட். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு அருமையான பிக்னிக் எனக்கு அந்த அனுபவம். ஒரு பக்கம் நடிப்போம், நடித்தோம்னா இந்த பக்கம் வந்தால் ரசிகர்கள், அப்புறம் தேவைன்னா போய் கோயிலில் ஒரு பிரார்த்தனைகள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அப்படி ஒரு நல்ல அட்மாஸ்பியர். ஒரு சேர வந்துருச்சு. அதான் சொன்னேன், போட்டு பார்ட் 2 எடுத்தால் கூட உடனே கழிச்சிட்டு கூட்டு உடனே ஓடி போயிடணும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது. நல்ல ஊர், நல்ல மக்கள். அது குறிப்பாக அந்த போட்டை வந்து சீன் பை சீன் ஆடாமல் நிறுத்தினது ஒரு 5-6 மீனவர்கள். ஐயோ ரெமண்டஸ். காலையில் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கினாங்கன்னா போட்டை ஆடாமல் பிடிச்சிக்கிறதுக்கு அவங்க தான், பாதுகாப்புக்கு அதுக்கு எல்லாம் அவங்க தான். அப்படியே கை காலெல்லாம் ஊறி போயிடும் அவங்களுக்கு. அவங்களோட இது பெரிய, அவங்களோட உழைப்பு இந்த படத்தில் பேசியிருக்கு. பெரிய பெரிய உழைப்பு. இந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க, போட் 2 வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? எஸ்.
என்னைக்குமே ஒரு படத்தினுடைய வெற்றி தானே அடுத்ததுக்கான இது. நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு, பார்த்தவங்க நல்லா இருக்குன்றாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு நல்ல களம், பார்க்குறவங்களுக்கு வழக்கமாக அந்த ஒரு பேய் படம், த்ரில்லர் படம், சண்டை ரத்தம் இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சர்வைவல் படம், போட்டுக்குள்ளே ஒரு 10 பேர், 90% ஃபிலிம் கடலுக்குள்ளேயே, ஓகே செமையாக இருக்குல்ல. ஸோ அந்த அனுபவம் நல்லா இருக்குன்னு எல்லாம் நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க. நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் சார். நான் பிறந்து வளர்ந்து பொறுக்கி திரிஞ்சது எல்லாமே திருச்சி காவேரி கரை ஓரத்தில் தான் ஒரு 8 வருஷ காலங்கள் இருந்தேன் நான் சின்ன வயசுலேருந்து. உங்களோட திறமைகளை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாங்களே ஒரு வீடியோ எடுத்து பல இயக்குநர்களுக்கு போட்டு காட்டுவோம். பிரமாதமாக இருக்கேன், நம்ம போய் 100 பேரை பார்க்குற விட நம்ம பண்ணதை 100 பேர் வந்து பார்ப்பாங்களா? அருமை சேந்திரு அப்படின்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு குரூப்பு, நாங்கள் தான் கிடச்சிக்கிட்டு கமல் சார், விஜயகாந்த் சார்னு எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அஜித் விஜயின்